Hi friends, in this video, YouTube end screen எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறதையும் ஐ கார்டு எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் end screen and ஐ கார்டு அப்படினா என்னங்கறத பத்தி பார்த்தறலாம். End screen அப்படிங்கறது நம்ம வீடியோ பார்த்து முடிச்சனே கடைசியா வந்து ஒரு ரெண்டு வீடியோ சஜஷன் காமிப்பாங்க. அப்படி இல்லனா ஒரு வீடியோவும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் சஜஷன் காமிப்பாங்க. சோ இதுதான் வந்து end screen. ஐ கார்டு அப்படினா என்னன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆயிட்டிருக்கப்பவே மேலே வந்து ஒரு ஐ சிம்பல் போட்டு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வீடியோக்குள்ளவே வரும். சோ அதுதான் வந்து ஐ கார்டு. இதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூசேஜ் அப்படின்னா இதை வச்சா என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் எண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறது மூலமாக உங்கள் வீடியோ பார்க்குற 10 பேரில் அட்லீஸ்ட் 2 பேராவது நீங்கள் வச்சிருக்க வீடியோவை பார்க்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு அது ஷோ ஆகிறப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. யூடியூப் ரிசர்ச் படி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் இது மூலமாக ஒரு 8% வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்ராக்சிமேட்லியாக. அடுத்து ஐ கார்டு. ஐ கார்டுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோவில் ஒரு பிளேஸில் உங்களோட பழைய வீடியோவை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அந்த ஐ கார்டை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கூகுள் பேயில் வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்க வந்த நிறைய பேர் வந்து கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத தெரியாமல் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை சொல்கிறப்போ இந்த ஒரு செகண்டை மென்ஷன் பண்ணி கூகுள் பேயில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ என்னோடய ஐ பட்டன்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிற இடத்துல அதுவும் வந்து ஷோ ஆகும். அதை தான் வந்து இப்படி இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் studio.youtube.com சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி யூடியூப் ஸ்டூடியோ வந்து போக சொல்லுவாங்க. ஸோ யூடியூப் ஸ்டூடியோ பண்ணால் நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ரைட் சைடு மேலே டாப்பில் இருக்க 3 டாட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. டச் பண்ணதும் இந்த மாதிரி லோட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஸ்டூடியோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இதில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோஸுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணனே இந்த மாதிரி சேனல் கண்டென்ட்டு போட்டு நீங்கள் போட்ட எல்லா நீங்கள் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து இதில் வரும். நீங்கள் வந்து எந்தெந்த வீடியோவுக்கு எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லாஸ்ட்டாக போட்ட கைன்மாஸ்டர் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேன். நான் வந்து இதை டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வீடியோ இதில் எடிட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த நேமை டச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டு அனாலிட்டிக்ஸு அண்டு வந்து மெசேஜ் அந்த கமெண்ட் பாக்ஸ் அடுத்து வந்து சிம் நம்ம ஏர்ன் பண்ண டாலர்ஸ் பார்க்குறது அடுத்து மோர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டும். ஸோ இது மூலமாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே போகணும் அப்படின்னா அந்த வீடியோ சிம்மில் டச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடிட்டுக்கே டேரெக்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனே டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் என்னோடய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்கும். இந்த ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ அதுக்கு கீழே நம்ம வீடியோட லிங்க் அடுத்து வந்து வீடியோ குவாலிட்டி அடுத்து வந்து விசிபிலிட்டி அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் அடுத்து எண்ட் ஸ்க்ரீன் அடுத்து ஐ கார்டுன்னு போட்டு வந்திருக்கு. நம்ம இதை ரெண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த சைட் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி இப்போ நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எண்ட் ஸ்க்ரீன் இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி வேணும் அதாவது ஒரு வீடியோ எங்கே இருக்கணும் அடுத்து வந்து அதை சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து ரைட் சைடு காமிக்கிறாங்க. நம்ம வீடியோவில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டைமிங் இருக்குது. இப்போ என்னோடய வீடியோ வந்து 24 மினிட் 55 செகண்ட்ஸில் முடியுது. இந்த கார்டு வந்து நான் எங்கேருந்து வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 24:40 வைக்கிறேன் இந்த கார்டை. இந்த கார்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா போதும். அந்த இடத்துல டச் பண்ணால் கூட வந்துடும். நீங்கள் வந்து வீடியோவில் எந்த இடத்துலேருந்து வர்றது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணிட்டு இந்த வீடியோவில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கார்டு வந்து எந்த இடத்துலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து இந்த கடைசி 4-5 செகண்ட்ஸ் மட்டும் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன வேணும் அப்படிங்கிறது.
இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், அதாவது ஒன் வீடியோ ஒன் சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணுறதே இங்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம வந்து இங்கே வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், அண்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்கும் வந்துடும். ஸோ இப்போ வீடியோ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணிங்க, அந்த ஸ்பேஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ சைடில் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறாங்க, மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடு, இல்லைனா வந்து பெஸ்ட்டு ஃபார் வியூவர்ஸ், அடுத்தது வந்து சூஸ் ஏ ஸ்பெசிஃபிக் வீடியோ. இப்போ வந்து நம்ம சூஸ் ஏ ஸ்பெசிஃபிக் வீடியோ கொடுத்து நமக்கு தேவையான வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து வந்துருச்சு. இதில் வந்து நான் என்ன வீடியோ வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹவு டு மேக் அ தம்ப்நெயில்ங்கிற வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இங்கே வேணால் வச்சுக்கலாம். இங்கே போட்டுக்காங்க பாருங்கள், இந்த சைஸ்க்குள்ளே நம்ம எங்கே வேணால் அதை வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கேயே இருக்கிறதே ஓகே தான், இங்கே வச்சுறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கலான் இருக்கேன். ஸோ அதை வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து மேபி இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ப்ளஸ் எலமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுவே போதும், நான் அந்தளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். நீ இன்னும் எடிட் பண்ணணும்னா இதிலே இன்னும் எடிட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க, இல்லைனா சேவ் ஆகாது. இப்போ நான் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ டச் பண்ணனே வந்து சேவ் ஆகிரும் நமக்கான இது. இப்போ நம்ம யூடியூப் போய் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இப்போ வந்து என்னோடய எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஐ கார்டு வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து அந்த ஐ போட்டு ரவுண்ட் போட்டு கார்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், அதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து என்னோடய வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், சேனல் லிங்க் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோவே ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுல ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்தனே இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே காட்டும். இல்லை என்ன வீடியோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிங்க் ஆட்ஸ்ங்கிற வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் டச் பண்ணனே என்னோடய வீடியோ வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. இது எந்த ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஷோ ஆகிற மாதிரி இருக்குது, நான் இதை வந்து நடுவில் ஷோ ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ அதுக்காக அதை டச் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கார்டை வந்து நம்ம எந்த இதில் வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ளே பண்ணி பார்த்தோம்னாலும் தெரியும், மேலே பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் இருக்குது. இது நம்ம எந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படிங்கிறது தெரியும். நான் இந்த இடத்துல வச்சு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஐ கார்டு வந்து மேலே இருக்குது. இந்த செகண்ட் அந்த செகண்ட் வந்தோடனே கரெக்டாக வந்து மேலே வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் செகண்ட் கால்குலேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ வந்து நான் செகண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே ப்ளே பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஐ கார்டு ஆட் பண்ணணும், ஐ கார்டு வந்து ஆட் பண்ணணும். நம்ம எத்தனை ஐ கார்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 வரைக்கும் லிமிட் இருக்கும், அது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேறு இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இதை நீங்கள் எந்த இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணதும் இந்த லைன் வந்து அந்த இதில் ப்ளேஸ் ஆகிரும். இப்போ நீங்கள் மேலே போயிட்டு ஆடு கொடுத்து நம்ம வந்து வீடியோ வேணுமா என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே கொடுத்து இந்த ப்ளஸ் கார்டு அப்படிங்கிறத கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் கார்டு கொடுத்தோன்னே வீடியோ ப்ளேலிஸ்ட் சேனல் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அகைன் வந்து வீடியோவை ஆட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட கேலரியில் இருக்க எல்லா வீடியோவுமே காட்டும். இப்போ வந்து நான் சேனல் கஸ்டம் யூஆர்எல் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன வீடியோ ஆட் பண்ணி நம்ம என்ன வீடியோட இதெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அந்த வீடியோ மட்டும் காட்டாது, மீது எல்லா வீடியோவுமே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண செகண்ட்ஸில் வந்து இது ஆட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்ட்டில் வந்து இதை வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து இந்த லைனை வச்சு ஸோ நான் அகைன் வந்து நான் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஐ கார்டு ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஐ கார்டு ஆட் பண்ணுறதுனால நிறைய யூஸ் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட்லி உங்கள் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஐ கார்டு ஆட் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஸ்க்ரீனும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். அண்டர் தன் கடைசியாக.